கிருஷ்ண பாம்ஸ்க்கு வருக வருக என வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடு மாட்டு பண்ணை கண்ணு இதுக்கெல்லாம் பார்த்தோமுங்க, கண்ணு சேல்ஸுக்கெல்லாம் பார்த்தோம், எல்லாம் நிறைய போச்சுக்கு வீடியோ போடுறதுனால பரவாயில்லண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா சாணி சேல்ஸுக்கு சொல்லியிருந்தார், அது நம்ம வீடியோ லைன்லேயே இருந்துச்சுங்க, அது நான் போடாமல் விட்டுருந்தேன். இப்போ சாணி வந்து அவர் ரோடு கணக்கில் லாரிலேயோ இல்லை டிராய்ட்லேயோ வெளியே ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அவர் வந்து தயாராக இருக்கிறார். ஏன்னா பண்ணைகளில் தானே அதிகமாக சாணி கிடைக்கும், மற்ற ஒரு ரெண்டு மூணு பண்ணை இவர் கான்ட்ராக்டில் இருக்குது. அதனால் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா ரெகுலராகவே ஒரு லோடு ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. நீங்கள் சாணி வேணுங்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட நம்பருக்கே தொடர்பு கொள்ளுங்க, அவர் நம்பர் நான் போடுறேன் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்கிற நம்பர் மேலேயும் போடுறேன். நீங்கள் சாணி வேணுங்கிற நபர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அவரை தொடர்பு கொள்ளுங்க, அவர் உங்களுக்கு கரெக்டாக பண்ணி தருவார். ஏன்னா அது இப்போ நம்ம ரேட் சொல்கிறதுக்கு எப்படிங்கன்னா என்ன காரணமாகிக்குதுங்கன்னா அல்றாள் இருக்குது, வாடகை இருக்குது, எந்த தூரத்துலேருந்து கேட்குறேன்ட்டு இருக்குது. அதனால் இங்கேயே ஸ்பாட்டில் நீங்கள் வண்டியோடு வந்துட்டிங்கன்னா அது ஒரு ரேட்டு சொல்கிறாரு அவர் நல்லா கேட்டு. எப்படின்னா இங்கேயே வந்து நீங்கள் ராலி கொண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அது ஒரு ரேட்டு, இல்லை நாங்கள் நீங்களே அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னா அது ஒரு ரேட்டு. எங்கேருந்து கேட்குறீங்கிறது முக்கியம், எவ்வளோ தூரங்கிறது முக்கியங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பிரகாரம் நீங்கள் யார் உங்களுக்கு சாணி தேவையோ அவங்க நபரை மட்டும் அவர் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சாணி இவருதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு லோடு வருங்கிறாரு கரெக்டாக. மாடுகள் அதிகம்னால 20 மாடுக்கு பக்கம் வச்சுருக்காரு இல்லைங்க, அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு லோடு வருங்கிறாரு இவருதே. அதனால் தான் இப்போ சாணி கொடுக்கலாம், சரி ஒரு 15 சேர்ந்து வந்தால் இப்படி ஏற்றி விடலாம், இல்லைன்னா நீங்கள் அங்கேருந்தே நீங்கள் வண்டி வச்சு விட்டாலும் இங்கே வந்து இடம் சொல்லி பிரச்சனை இல்லாமல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை கட்டிட்டால் அவங்க வந்து அள்ளி கொடுத்து உங்களுக்கு வண்டி பேசி எல்லாம் தாட்டி விட்ருவாங்க. அலற ஆளுங்க இருக்குது, இதெல்லாம் கண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அவர் நம்பரே மேலே வந்து நான் கொடுத்துட்றேன், நீங்கள் மொதல் வீடியோவிலெல்லாம் நிறையா அவர் நம்பரை கொடுத்துருப்பீங்க, அதை தொடர்பு கொள்ளுங்க. அது இப்போ சாணி வந்து எப்படி உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது? சாணி கோழியர்வு எது எது இருக்குது நம்ம இதில்? சாணி இருக்குங்க, கோழியர்வு இருக்குதுங்க. சரி, தோப்புக்கு இப்படி நடந்த விவசாயத்துக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் வாங்கிக்கலாம். சுத்தமான சாணி, மற்ற குப்பையெல்லாம் எல்லாம் போட்டுக்கிங்க, இதே சாணி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துடலாமல்ல? எல்லாத்துக்கும் இதே சாணி வேணும் வாங்கி. சரி, லாரி வந்து அவங்க அங்கிருந்து அனுப்பி விட்டாங்கன்னா அதை நம்ம ஏற்றி விட்டுக்கலாம், அந்த மாதிரி எப்படி கேட்குறீங்க? வண்டி அனுப்பிச்சு விடுறதா இருந்தாலும் அனுப்பிச்சு விட்டுங்க, இங்கேயே வண்டி பிடிச்சி ஏற்றி விடுறதா இருந்தாலும் ஏற்றி விட்டுக்கலாமுங்க. எப்படியா இருந்தாலும் அப்படி. ஆமாம், அப்போ உங்கள் நம்பரே வந்து கான்டாக்ட் சொல்லிடலாமல்ல? கொடுத்துருங்க. எந்த டைம் உங்களுக்கு ஃபோன் போட சொல்றேன், ஏன்னா நம்ம வண்டியில் போகிறோம், 7 மணிக்கு மேலே சும்மா தொந்தரவு பண்ணாமல். எந்த டைம் சொல்லுங்கள்? ஆமாம், போகிறதுக்கு போனால் வந்துட்டு ஆகாரமோனு அல்ல வேறு. சாயங்காலம் 7 மணிக்கு மேலே ஓப்படுச்சதும் ஃப்ரீயாக இருப்போம். சாணி வேணும்னா அவருக்கு லோடு கணக்கில் ஏற்றி விட்டுடலாம். சரி, அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே சாணி ஒரு லோடு என்ன ரேட் கொடுக்கலாம்? ஆனால் டிஸ்டன்ஸ் பொறுத்த இருக்குதுங்கண்ணா, ஒன்று பக்கத்தில் வரும், ஒன்று லாங்கில் வரும், இப்போ ஒன்று உடம்புலையில் வருதுன்னு வச்சுக்கோங்க, பொள்ளாச்சியில் இருக்கு. ஆமாம், அப்புறம் ஒருத்தர் கோயம்புத்தூர்க்காரு கேட்பாங்க, வாடகை ரெண்டு கூடும் இல்லை. ஆமாம், அப்போ வந்து அது கண்டு அப்புறம் நீங்கள் ரேட் சொல்லிக்கலாம்ங்கிறீங்களா? ஆமாங்க. அப்போ உங்கள் நம்பர், உங்கள் நம்பரே சொல்லிடுங்க. அப்புறம் அது 7 மணிக்கு மேலே ஃபோன் பண்ண சொன்னேன், எத்தனை மணிக்கு சொல்லிடுங்க கரெக்டாக? 7 மணிக்கு மேலே, ஈவினிங் 7 மணிக்கு மேலே கூப்பிட்டு சொல்லுங்க, பேசிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9047-9762. சரி, ரைட், ஃபோன் போட்டால் இப்போ நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு ரெகுலராக ஒரு லோடு கொடுத்துருவீங்களா சாணி? வாரம் ஒரு லோடு கொடுத்துடலாம் நம்மளது மட்டும். சரி, மற்ற பக்கம் வாங்கி கொடுத்துருவீங்க? நம்ம நண்பர்கிட்ட பண்ணைக்கு வச்சுருக்காக வேணால் வாங்கி கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். இப்போ கோழி எருவு இருக்குன்னு சொன்னீங்களா உங்கள் பண்ணை அங்கே பக்கத்தில்? இங்கே கோழி எருவு வேணாலும் அடிக்கலாமுங்க. இப்போ கோழி எருவு வந்து கொஞ்சம் சம்பளு, அதனால கொஞ்சம் கம்மியாகவும் கொடுக்கலாம். கம்மியாகவே கொடுக்கலாமுங்க. ஆமாம் ஆமாங்க. சரி, நம்ப நன்றிங்க தம்பி. ஆ, சரிங்கண்ணா.